அப்பா பஸ்ல எத்தனை தலை இருக்குது? ஒரே தலை தான். தலை வா தலை. இங்கே இருந்து நம்மளோட அந்த ட்ராம் இருக்கிறதுக்கு நாலு ஸ்டாப் இருக்கு. நாங்க தங்கி இருக்கிற இடத்துல இருந்து அந்த ஏர்பிஎன்பில இருந்து. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ஒரு டவுன் பஸ் மாதிரி. டிக்கெட் எப்படி இருக்கு பாருங்க. என்னடா இது செம்மையா இருக்கு. டிக்கெட் எங்கடா? இந்த ஒரு டிக்கெட் 10 ரூபா. டிக்கெட்ட பாருங்க, இதான் டிக்கெட். நம்ம புக் படிச்சுட்டு மார்க் கோர்ட் பேப்பர் போடலாம். நம்ம ஸ்டிக்கி நோட்டு ஜோக்கு டிக்கெட் இது. ஒண்ணு மட்டும் நல்லா புரியுதுப்பா. என்னது இவனுங்க எல்லாம் பாக்கும்போது உண்மையிலேயே நம்ம இந்த ஆட்சி வந்தா இதா இருக்கு, அந்த ஆட்சி வந்தா அதா இருக்குன்னு சொல்றோம்ல. அவங்க என்ன பண்ணாங்களோ இல்லையோ, நீங்க நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம், நீங்க நம்ம எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆமா, பொது அறிவாது இருக்குது இங்க. அது கூட இல்ல, இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஒஸ்ட் ஆகுறானுங்க. ஒஸ்ட்னா ஒஸ்ட். பஸ் வந்துகிட்டே இருக்கும், கையை கட்டு ரன்னிங்ல போறானுங்க. ஆட்டோல 6 பேர் தொங்கின்னு போறானுங்க. இது ஒரு ஊரே ஒரு மாதிரி. எங்க வேணாலும் எச்சுதுப்பா. நம்ம ஊர்ல பாக்க போறவங்க கூட, பாக்க போறது தப்புதான், பாக்க போறவங்க கூட யோசிச்சு யோசிச்சு அதுக்குன்னு ஒரு இடம் தான் தஞ்சாவூர் அடிச்சு புடிச்சு தான் போவாங்க. ஆமா, இவன் ஒரு ஸ்டாப்ல நின்னா அடுத்த ஸ்டாப்ல போய் அந்த கஸ்டமர் நான் தூக்குறேன் பாறா அப்படின்னு ஒருத்தவங்க போவானு. எனக்கு கிட்டத்தட்ட அந்த ஃபீல் தான் இருந்தது. இங்க பஸ் எல்லாருமே கொஞ்சம் கோளாரா தான் ஓட்டினானுங்கப்பா. தலைவலி வந்துச்சு கொஞ்ச நேரத்துல. பரவாயில்ல, ஆனா இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா. ஏன்னா கொல்கத்தால மட்டும் தான் பாத்தீங்கன்னா எல்லா வகையான மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டும் இருக்கு. அப்படியா? ஆமா, ஏர்வேஸ் நம்ம பார்த்தோமா, பிளைட் இருக்கா? ஆமா, ரயில்வேஸ் இருக்கிறவங்க வந்தோமா? ஆமா, ரோட்வேஸ் பார்த்தோமா இருக்கு, டிராம்வேஸ் இருக்கு. இங்க பாத்தீங்களா, இது ஊக்லி ரிவர் அவுரால சீவேஸ், இன்னொன்னு ஹைவேஸ். இப்படிப்பட்ட எல்லா வேஸும் இருக்கு இங்க. இப்ப அப்படிப்பட்டவரு தான் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொல்கத்தால இருக்க ஒரு பயங்கரமான பிஸியஸ்ட் ஷாப்பிங் ஏரியா. ஷாப்பிங் பேர் வந்து நியூ மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல பேர்லயே வந்து ஒரு சூப்பரான ஒரு மேட்டர் இருக்கு. கிட்டத்தட்ட வெள்ளக்காரங்க இருந்தாங்களே அந்த காலத்துல, 1800 உருவான ஒரு மார்க்கெட், கிட்டத்தட்ட 200 வருஷம் பழமை. ஆனா பேர் பாருங்க, நியூ மார்க்கெட். நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இந்த அண்ணாத்து ஃபைட் சீன் ஒண்ணுமே ரஜினி சார் போட்டு அடிப்பாரு. இங்கதான் இருக்கு எல்லாமே, அது மாதிரிதான் இருக்கு. சென்னை கையெல்லாம் கழுவுறாம்பா. கொஞ்சம் இதுவாக தான் இருப்பான் போல இருக்கு, கையெல்லாம் கழுவுறான். இந்த நார்த் இந்தியாலாம் போனால் தான் அந்த பானிபூரியோட ஒரிஜினல் அழுக்கு கையில் உள்ள இது அந்த டேஸ்ட்டு தான் நமக்கு கிடைக்கும். நம்ம இவர் கொஞ்சம் டீசன் தான் நினைக்கிறேன்டா. துணிலாம் வச்சு தச்சுக்கிறாருப்பா. ஏதோ பொடிகள், சுண்டல்கள், கொத்தமல்லிகள், பச்சை மிளகாய்கள், பிங்க் சால்ட்டு, ஒயிட் சால்ட். ஆஹா ஆஹா, எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் முதல் கஸ்டமர்னு நினைக்கிறேன். வா, ட்ரெமண்டஸ். சொல்ல வார்த்தைகள் இல்ல. பூரி நல்லா பெரிய பூரி, அண்டா மாதிரி வாயை தந்தா மட்டும்தான் அது உள்ள போகும். துரோகம் துரோகம் துரோகம். பாய் மேரா பிளேட் வச்சுக்கலாமா? காம்படிஷன் வச்சுக்கலாமா? பானிபூரி காம்படிஷன். ஒன்னும் சாப்பிடலாம் ப்ளீஸ். நல்லா வச்சா டேஸ்ட். ஓகே, ஆப்கி மேரே சாப் கே தோ படே கா பச்சேஸ் கா நஹி ஹோதா ஹே. என்ன கூட்டம் போல மழை வர பயங்கரமா பெய்யுது. ஆனா இந்த மக்கள் வந்து மழையை மதிக்கிற மாதிரி தெரியல, பயங்கரமான கூட்டம் போயிட்டு இருக்கு. எந்த பக்கம் போறது நமக்கு தெரியல. அந்த பக்கம் போட்டு பிபி சொல்றாரு, மிஸ்டர் சிந்து சிந்து பாரு சிந்து காரு அந்த பக்கம் போனோம். பெரிய
நீ இப்ப வந்து தலை கெட்டப்ல இருக்க புரியுதா ரொம்ப டீசன்டா நடந்துக்கணும் இல்ல நானே கொன்றுவேன் நான் ஒரு தலை ஃபேன் ஓகே கை இப்படி வச்சுட்டு வராத யாராவது இடிச்சிருவேன் சரி நான் மசாலா கிசாலா போட்டு முறைக்கலாம் இல்ல என்னன்னு எனக்கு பேர் தெரியல அவனுக்கும் செய்ய தெரியல இது இது பூரி இத கொஞ்சம் போடுங்க கேப்டனே ஹெல்ப் பூரி அப்பாப்பா எனக்கு தேல் பூரி வேணுமா தேல் பூரி பூரின்னுட்டு தேங்காய் வெங்காயம் ஏ இது உருளைக்கிழங்கு மரவள்ளி கிழங்கு கேக் கிழங்குமே ஆலு 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 ஆ உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு அது வேகி போறா போறா இவ்வளவு உருளைக்கிழங்கு போறானே அரை கிலோ போறானே நமக்கு அண்ணா நல்லவ நீங்க புதுசா போறான் பழசா போறான் இவன அவன அண்ணன் தங்கி போறங்களா அவனா வேற நல்ல கடையில போய் வாங்கி சாப்பிடுறான் புளி புளி தண்ணி அட்டா இவங்க எல்லாருமே கொஞ்சம் பார்த்து நடந்துங்க அவனுக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கானு பொம்மைய போய் தடவிட்டு இருக்காரு ஒரு அளவுக்கு மேல பண்ணல சரி இப்ப நீங்க ஏதாவது வாங்குறீங்களா இல்ல நீங்க வாங்கினா நாங்க வாங்குவோம் என்னடா அதான் இதுக்கப்புறம் வாங்க மாட்டேன் போயிடுச்சு நல்லா இல்ல எந்த பொண்ணை பார்த்தாலும் இந்த இந்த போறாருல மிஸ்டர் பாலப்பிரபா அவன் என்ன பாசம்னா செம்மையா இருக்கால நம்பர் மட்டும் கிடைச்சதுன்னு வையி அப்படின்னு இப்படி இப்படி பண்ணாரு இப்படி பண்ணாரு அது பண்ணதுக்கு நீ என்ன சொன்ன இப்படிலாம் பண்ணலாமா இந்தியன்ஸ் எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி அண்ணக்கா தங்கச்சி மாதிரி அண்ணக்கா தங்கச்சி அக்கா தங்கச்சி மாதிரி பார்த்தா கையெடுத்து கும்பிடணும் உயிர்த்தா கையெடுத்து கும்பிடணும் இந்த மாதிரி தவறான செயல் பண்ணக்கூடாது தம்பி பாலப்பிரபான் நான் சொன்னேன் சொல்லல நம்பர் எப்படியாவது வாங்கிருவோனா அப்படின்னு ரெண்டு பேரும் பின்னாடியே போனானுங்க அவருக்கு விக்கிறதெல்லாம் நீ பாரு அதுக்கு அவரு அவருக்கு வேதாளம் படத்துல லட்சுமி ராய் போட்டு வருவாங்களே அந்த சாங்ல அதுதான் இங்க ஜோ மம்மி லுக் பி பே
handset, light color. Wife, wife to ye color, like this type of bright color. Girlfriend? Girlfriend to pehnegi pehne. Ye lal ki ye gurkla amma ki ye. Girlfriend ki ye. Idu vande inge Bengali irkaanga liya. So avungalo orre. Parambari dress. Parambari dress. Sadhu avung vande mostly the white and red da. Adhima. நீ சொன்னீல்ல அந்த லட்சுமி என்ன போட்டுறாங்க அவங்க கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் one more design ஐயோ thank you I just come and meet don't buy saree yes need to every time you can buy the saree but just visit okay Super. thank you ஓகே இப்போ நம்ம ஃபைனலி ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ஆமா சாப்பிடாம கிளம்பி ஒடியாந்ததுனால இப்போ நாங்கள் கரெக்டாக வெளில வந்தோம் டிராம் வந்துருச்சு டிராம பிடிச்சிட்டோம் சரி எல்லாம் இதோட மேக்சிமம் ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் வேகத்தில் போகும் அது வந்து ரொம்ப ஹையஸ்ட்டு நடந்து போகிறவரை நம்மளை தாண்டி போயிட்டு அதனால இது நம்ம இருக்கிற இடத்துக்கு இப்போ எவ்வளோ நேரத்தில் போய் சேரணும் 40 நிமிஷத்தில் போய் சேருமா ஃபீலாக சம ஃபீல் ஏன்னா வந்து இப்படி ஒரு சிட்டிக்குள்ள இவ்வளோ டிராஃபிக் இருக்கிற இடத்துல அதே ரோட்ல இந்த மாதிரி டிராமுக்கு ஒரு இடம் ஒதுக்கிறாங்க உங்களுக்கு தெரியலண்ணா இந்தியாவிலே வந்து நிறைய அந்த காலத்தில் வெள்ளக்காரன் பின்னா நிறைய டிராம் இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் இந்த நிறைய உங்களுக்கு தெரியுமா டிராஃபிக் போலீஸ் எல்லாமே கட் பண்ணாங்க சென்னையில கூட டிராம இன்னொன்னு 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது நான் நடந்தே போயிடா போங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாம் கட் பண்ணிட்டாங்க ஆமா இங்கேயுமே இன்னும் வந்து ட்ரெயின் நிப்பாட்டுறதுக்கு மணி தான் அடிக்கிறாங்க அப்படியா அந்த சோ ஓல்டஸ்ட் இந்தியால இருக்க இப்போ வரைக்கும் ரன்னிங்ல இருக்க ஆபரேட்டிவா இருக்க ஒரே இது கல்கத்தால மட்டும்தான் ஆமா இந்தியா ஃபுல்லா நீங்க எங்க தேனாலும் வேற எங்கேயுமே டிராம் இருக்காது நீங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க கல்கத்தா வந்தா மட்டும்தான் முடியும் இங்க நம்ம ரயில்வே டிராக்குன்னு தனி ரூட்டு ரோடு தனி ரூட்டு அப்படின்றதெல்லாம் கிடையாது நம்ம ஊர்ல எல்லாம் நமக்கு எப்படி இருக்கும் தனியா ஒரு ட்ரெயின் ஒண்ணு போயிட்டு இருக்கு நம்ம இங்க இருந்து தாளாட்டும் பாட முடியாது உடனே அவன் வந்துருவான் அதனால நாங்க பாடவே மாட்டோம் அப்படி இங்க வந்து தனித்தனி ரூட்லாம் கிடையாது ட்ரெயினுக்கு இந்த பாருங்க ரயில்வே பாதை இருக்கா இதுலயே கொஞ்ச நேரத்துல பைக்கும் வரும் காரும் வரும் எல்லாம் வரும் இதுக்குள்ளேயே மோஸ்ட்லி யாரும் இதை பெருசா யூஸ் பண்றதுலாம் கிடையாது எக்ஸைட் ஆக மாட்டாங்க எக்ஸைட் ஆக மாட்டேன்றாங்க இன்னொன்னு இதை பெரிய டிஸ்டர்பா நினைக்கிறாங்க இது வேற இப்ப போங்கடா மதம் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க பாருங்க நம்ம ஊர்ல ஒரு ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் கழிச்சு ஆளுங்க போவாங்க இதை மதிக்கவே மாட்டேன்றானுங்க அதே மாதிரி பஸ்ஸுக்கு பைக்குக்கு சிக்னல் இருக்கும் அதே மாதிரியே முதல் தடவை ட்ரெயினுக்கு சிக்னல் நான் பாக்குறேன் ட்ரெயினுக்கு ஜங்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு ட்ரெயின் வருதுன்றதுக்காக சிக்னல் அடிக்கும் ஆனா இந்த ட்ரெயினே சிக்னல் அடிக்கும் மொத்தம் ரெண்டே ரெண்டு கம்பார்ட்மெண்ட் மட்டும் தான் ஃப்ரண்ட்ல கொஞ்ச நாள் தான் அதுக்குள்ள ஒரு தடவை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாத்துருங்க இன்னது எவ்வளவு நாள் இருக்கும்னு தெரியல இப்ப மொத்தமாவே ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவையோ 4 தடவை தான் வந்து போறதே இருக்கான் இங்க பாரு நூட்டமா பஸ்டா பஸ்ஸா பதினொன்னாவது சாயந்தரம் கிளம்பிடணும் காலம் மணிக்கு ஆபீஸ் போயிடலாம்
நம்ம நார்மலா ட்ரெயின் பார்த்தோம்னா கருங்கல்ல கொட்டிருப்பாங்க, ரெண்டு இது இப்படி பெருசா இருக்கும், அதுல ட்ரெயின் போகும்ல. இதுல ட்ரெயின் போறதுக்கான எந்த அந்த சாத்தியமும் கிடையாது. ஒரு குழி இருக்கு, அந்த குழிக்குள்ள போதானாலும் தெரியல. இவருக்கு திடீர்னு தோணிச்சு ரைட் எடுத்துருவோம், அப்படின்னு ரைட் எடுத்துக்க வேண்டியதான். ஆனா பாரு, இந்தியா ஃபுல்லா ஆரம்பிச்சது இன்னைக்கு இந்தியாலே ஒரே ஒரு இடத்துலதான் இருக்கு, அதுவும் கொல்கத்தால தான் இருக்கு. சென்னை எல்லாம் இருக்கும்போது கண்டிப்பா உங்க தாத்தா எல்லாம் போய் பாருல. எங்க தாத்தா எங்க சென்னையில இருந்தாரு போறதுக்கு? இல்ல, ஏதாவது அந்த நாள் தொழிலுக்கு எல்லாம் வந்திருப்பாங்கல்ல. கொண்டாட்டி புள்ள கூட, அம்மா அப்பா கூட, ஆடு மாடு கூட நிம்மதியா இருந்து போயிடுவாங்க. அங்க அவங்களுக்கான அந்த இல்லாதனாலதான் இங்க சென்னையை தேடி வர வேண்டியதா இருக்கு. வந்து நீங்க திட்டாங்களே, மழை வந்தா தாங்கதா சென்னை, இது வந்தா தாங்கதான்றாங்க. ஆனா எவ்வளவு கெத்து, சென்னையில இருக்கிறவங்களுக்கு சென்னையோட அருமை தெரியவே தெரியாது. நீங்க நாளைக்கு பொழப்பு தேடி கும்பகோணத்துக்கோ, மதுரைக்கோ, திருச்சிக்கோ, தஞ்சாவூருக்கோ, திருநெல்வேலிக்கோ, துபாய்க்கோ போங்க, அப்ப தெரியும் அந்த ஊரோட அருமை என்னன்னு உங்களுக்கு. நாங்க பொழைக்க வந்த எங்களுக்கு தெரியும் இந்த ஊரோட அருமை, எங்களை வாழ வச்சிருக்கு இந்த ஊர். ஆனா உண்மையாலே நீங்க சொல்லுவீங்கல்ல, வெளியூர்ல இருந்து வந்து நிறைய பேர் பெரியால இருக்காங்க. அந்த வரிசையில ஒசூர்ல இருந்து வந்து ஒருத்தர் நம்ம ஆளு, ஒசூரே அழிச்சுட்டான். குமார் சார்னா மதுரையில இருந்து வந்தாரு, சவுத் சைட்ல இருந்து வந்தாங்க. இப்படி யாராவது கோயம்புத்தூர்ல சத்யராஜ் சார் வந்தாரு, இவங்க வந்தாங்க. எம்ஜிஆரா கேரளால இருந்து இங்க வந்தாரு, மக்களுக்கு அப்படி இருந்தாரு அப்படின்னு. கலைஞரா ஊர் திருவாரூர்ல இருந்து வந்தாரு, இங்க வந்து கலக்கிறாரு. சித்துவா கும்பகோணம்ல இருந்து வந்தாரு, திருப்பி கும்பகோணத்துக்கே போயிருந்தாரு அப்படின்னு இருக்கும். ஒசூருக்கே கேவலமா சூரிய நாராயணன். ஒசூர் மக்கள் எல்லாம் பார்த்து அடிப்பானுங்கல்ல, அம்மாடி அடிப்பானு. என்ன இது அநியாயம், கட்டி விட்ட வெள்ளக்கார பார்த்தா செருப்பால அடிப்பான், போய் போட்டோ எடுத்து ரெண்டாவது அவன் அடிப்பான். மரியாதை வச்சிருந்த நம்பிக்கை இல்லாத இடத்துல காதல் இருக்காது. இந்த மாதிரி டிராம் வரதுக்கு முன்னாடி நீங்க பாத்துருப்பீங்க பழைய படங்கள், பழைய அந்த பிளாக் அண்ட் ஒயிட் இதெல்லாம் குதிரை இழுத்துட்டு போற மாதிரி வரும். ஆக்சுவலா அதுலதான் டிராம் கொண்டு வந்தாங்களாம். ஆமா, குதிரைதான் டிராம். ஃபர்ஸ்ட் டிராம் வந்து இந்த குதிரையால இது பண்ணப்பட்ட டிராம், அதுக்குன்னு தனி இந்த மாதிரி ரூட் விட்டுருப்பாங்களா, அதுல போயிட்டு இருக்குமா. அதுக்கப்புறம் குதிரையை இது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல நம்மள பிரிட்டிஷ் தானே ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப லண்டன்ல இந்த டிராம்ல அப்பத்துல இருந்தே இருந்திருக்கு நமக்கு வரது. அங்க இருந்து அவங்க கொண்டு வந்ததுதான் இங்க. இப்ப புரியுதா வெள்ளக்காரன் கித்த நான் சொல்லுவேன், வெள்ளக்காரன் டிராமையும் விட்டு போயிருக்கான் பாருங்க. டிராம விட்டு போயிட்டு என்ன எடுத்து போயிருக்கான், அதை சொல்ல மாட்டேன். ஒரு டைமண்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டானு, எல்லா வளம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டானு. ஆனா வெள்ளக்காரன் தப்பு பண்ணான், இவ்வளவு விட்டு போனதுக்கு ஒரு ரெண்டு வெள்ளக்காரி விட்டு போயிருந்தா எல்லாரும் எப்படி இருந்திருக்கும். உங்க தாத்தா மஜாவா இல்ல. இண்டிபெண்டன்ஸ் டே இந்த மாதிரி ஏதாவது வெளியே இப்படிலாம் வரும்போது நம்ம போய் வெள்ளக்கார சுதந்திரம் கொட்டா சொன்னா சல்யூட் அடிக்கிறோம். அவர்தான் ப்ரொடியூசரா
தமிழ் சினிமால வந்து எந்த படம் கேட்டாலும் சொல்லுவார் சதீஷ். ஏன்னா அவன் எல்லா படத்தையும் குடிச்சிட்டு போய் பாத்துருக்கான், அவனுக்கு என்ன படம்னே தெரியாது. ஜென்டில்மேன் அவரு அந்த சரக்கு தான் குடிக்கிறான், ஜென்டில்மேன் ஒரு சரக்கு அதுதான் குடிக்கிறான். சின்ன வயசுல இருந்து கல்கத்தா வந்தா குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போனோம். இல்ல இல்ல காப்பு கட்டணும் ஆசை எனக்கு, காப்பு கட்டணும். கல்கத்தால சூப்பர் ஸ்டார் சொல்லுவாரு, கல்கத்தாவுக்கே காப்பு கட்டியாச்சு. வந்துருச்சுரா கமல் சார் வயசு, கடைசியா எடுத்துட்டானே கமல் சார் வாய்ஸ இருந்தாலும் எடுத்துடுறானே. ஆனா இந்த கெட்டப்புக்கு ஏன் மாவா போட்டுக்கிறியா தெரியும். நானே கண்டுபிடிக்கிறேன், சிவகுமார் சூர்யா அவங்க அப்பா. மிருகங்கள் தான உண்மையான பியூர் சோல். சின்னப்பிள்ளை ரொம்ப பிடிக்கும். நாய் வந்து ஒரு நாய் ஒன்று வளர்த்தாங்க, அந்த நாய் வந்து குடி நீளமா வளரும் குடி. ஆமா ஆமா லிமோசின் அந்த மாதிரி இருக்கும். நான் லிமோசின் கார் மாதிரி தெரியும்னு எனக்கு. அது பேரு கட்டம்மா. கட்டம்மா அவன் நாய் பேரா? ஆமா நாய் பேரு கட்டம்மா. அதோட அதுக்கு ஒரு பையன் ஒண்ணு பிறந்த, அது பேர் கட்டப்பா, இது கட்டம்மா. உண்மையிலே என் மேல உன் மேல சத்தியமா, உண்மையிலேயே கலண்டனால சும்மா சும்மா கை வச்சு சத்தியம் பண்றீங்க. இல்லப்பா அது பேர் உண்மையிலே கட்டம்மா. கட்டம்மா அப்படின்னு சொன்னா உடியாரம் எங்க எந்த மூலையில இருந்தாலும் எந்த ஜில்லால இருந்தாலும் உடியாரம். அதுக்கு நான் தான் மீன் குழம்பு வச்சுட்டு முள்ளு சோறு மீன். எங்க வீட்டுல எனக்கு மீன் கொடுத்தாங்கன்னா வீட்டுல அப்படியே நைஸா உடியாந்து அந்த அந்த நாய் கஷ்டப்பா. அதனால என் மேல பயங்கர பாசமா இருக்கும். ஸ்கூல் லீவுக்கெல்லாம் கிளம்பி எங்க பாட்டி வீட்டுக்கு போவேன். அப்ப நான் எல்லாமே சோறு ஏத்தி ஞாபகம் உட்காந்து சொல்லாமா வேணும். எப்படி இல்ல எப்படி எப்படி இல்ல இது போற நாய் மாதிரி இருக்கு.